வெல்கம் டு ஸ்டூடியோ நியூஸ். இந்த கம்மி ஆரத்தி பார்க்க போறோம்னா அதிமுகவை பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் கையில் போக வாய்ப்பிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பரவலாக சொல்லிட்டு இருக்காங்க. எதனாலும் சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இபிஎஸ் ஓபிஎஸ் அணி சொல்லிட்டு பிரிஞ்சிருக்காங்க. சசிகலா டீம் தனியாக செயல்பட்டு இருக்காங்க. சசிகலா பார்த்தீங்கன்னா 2011 பார்த்தீங்கன்னா ஜெயலலிதாவில் பார்த்தீங்கன்னா ஒதுக்கி வைக்கப்படுகிறாங்க. அப்போ 2012 திருப்பி வந்து சசிகலா வந்து ஜெயலலிதா அவங்க கூட சேர்ந்துக்கிறாங்க. பட் வந்து நல் உறவு இல்லைன்னு சொல்கிறாங்க. சசிகலா அவங்க மேலே பார்த்தீங்கன்னா ஆறுமுகசாமி ஆணையம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. ஸோ அவங்க மேலே விசாரணையும் வைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு தெரியும் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவங்க இறந்ததில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்குது. ஸோ ஆன்ஜியோ சிகிச்சைன்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா எதுக்கு தாமதப்படுத்தினாங்க, யாராச்சும் தடுத்தாங்களா, இல்லை சசிகலா குடும்பம் தடுத்துச்சான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விசாரணை. ஸோ நம்மளுக்கு தெரியும் ஜெயலலிதா அவங்க பார்த்தீங்கன்னா December 5, 2016 வந்து இறந்ததாக நம்மளுக்கு நியூஸ் வந்துருச்சு. நைட்டு 11:30 தான் இறந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. பட் ஆறுமுகசாமி ஆணையம் படி இவள் நாள் எல்லாரையும் விசாரித்தாங்க பார்த்தீங்களா, அதன்படி என்ன சொல்கிறாங்க, December 4 மதியம் 3:00 to 3:50 இறந்துருப்பாங்க. இது இப்போ நாங்கள் விசாரிச்சல சாட்சி, அதை எல்லாருமே விசாரிச்சிருப்பாங்கள்ல. ஸோ அதன் அடிப்படையில் வந்து ஆணையம் அறிக்கையை சொல்லுது. அது மட்டும் இல்லை, இந்த விசாரணையில் யாரை யாரை விசாரிப்பாங்க பார்த்தீங்கன்னா சசிகலா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், அதே முன்னாள் சுகாதாரத்துறை செயலாளர் ஏ ராதாகிருஷ்ணன் அவரையும் விசாரிப்பாங்க. ஸோ அப்போலோ நிர்வாகம் பார்த்தீங்கன்னா அங்கே மருத்துவமனை டாக்டராக இருப்பாங்கல்ல பிரதாப் ரெட்டி, ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா விசாரணைக்கு வந்து உட்படுத்துவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க போயஸ் கவுண்டரில் மயக்கம் அடைஞ்சிருந்தாங்க. ஸோ அப்போலோக்கு வேற வந்து ஆம்புலன்ஸில் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. ஒரு கொஞ்ச நாள் வரைக்குமே பார்த்தீங்கன்னா மயக்கத்தில் தான் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ எல்லாருமே ஒரு சில டாக்டர்ஸு நம்ம தெரியும் லண்டன் டாக்டர்னா சொல்லியிருக்காங்க ஃபாரின் கூட்டிகிட்டு போகலாம். நம்ம தெரியும் ஓபிஎஸ் கூட சொல்லியிருந்தாரு ஃபாரின் கூட்டிகிட்டு போகலாம்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்களாம். பட் நல்லா தான் இருக்காங்க ஜெயலலிதா, இன்னும் நல்லா தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொன்னது இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா சரியாயிருவாங்க, இந்த ட்ரீட்மெண்ட்டே போதும்னு சொன்ன மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ஃபாரின் கூட்டிகிட்டு போகலன்னு சொல்லிட்டு ஒரு பேச்சும் அடிப்படுது. ஃபாரின் கூட்டியிருந்தால் பொழைச்சிருப்பாங்க ஜெயலலிதா. ஸோ இந்த ஒரு சொற்களும் வருது. எதனாலும் பார்த்தீங்கன்னா இது அரசு தடுத்து நிப்பாட்டியிருக்காங்களான்னு சொல்லிட்டு விசாரணை வைக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாரையும் விசாரிக்க போகிறதா வந்து தகவல் வெளியே இருக்குது. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா சசிகலா அவங்க குடும்பத்துக்கு ஃபுல்லாமே விசாரணை இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்மளுக்கு தெரியும் எடப்பாடி பழனிசாமி அவங்க மேலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சில குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி என்ன குற்றச்சாட்டு, நம்மளுக்கு தெரியும் ஸ்டெர்லைட் ஆலையில் போராட்டம் பண்ணாங்க பார்த்தீங்களா, அதில் வந்து தூத்துக்குடியில் 13 வந்து சுட்டு கொண்டாங்க போலீஸ். ஸோ அந்த விசாரணையை பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து நெருக்கடியாக தருது. ஸோ இதனால தான் சொல்கிறாங்க ஒருவேளை அந்த கட்சி பார்த்திங்கன்னா சசிகலாம் வர முடியாது, எடப்பாடி பழனிசாமியும் வர முடியாது, பழைய மாதிரி ஓபிஎஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அதிமுக வட்டாரத்திலே பேசுகிறாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ்.